ஹாய், அஸ்லாம் அலைக்கும். கைரூன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரை நூடுல்ஸ். சிக்கனை நம்ம கோழியை வந்து நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு சதைச்சது அது ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பொடி 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு முட்டை ஒன்று பொத்திக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன். அரைப்பழம், எலுமிச்சம்பழம், நல்லா கலக்கிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா பொடியெலாம் எடுத்து வச்சுக்கலாம். சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, மிளகாய்த்தூள். கேபேஜ், கேரட், கேப்சிகம் இதெல்லாம் வந்து நம்ம நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நூடுல்ஸ் நீளமாக இருக்கிறதுனால இந்த காய்கறியும் நம்ம வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் ஆகும் சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. குட்டி குட்டி பீஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிடும். சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோமா, அடுத்து நம்ம நூடுல்ஸ் வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கலாம் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு. உப்பு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம், அப்போ தான் வந்து நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். தண்ணி சூடானதுக்கப்புறம் நூடுல்ஸ் போட்டுக்கலாம். வேக இருக்கு, 2 நிமிஷம் இருந்தால் போதும், 2 நிமிஷத்தில் வெந்துடும் நூடுல்ஸ். முக்கால் பாகம் வெந்தால் போதும், இந்த மாதிரி உதிரி உதிரி ஆயிரும். ஜீரக தண்ணி கொஞ்சம் மேலே ஊற்றி எடுத்து வச்சிடணும், அப்போ தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த சிக்கனை வந்து 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து போடுற மசாலாலாம் வந்து அந்த சிக்கனில் கோட் ஆகி
சாப்பிடும் போது டேஸ்டாக இருக்கும். எல்லா மசாலாவும் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம இது ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறோம் இல்லையா, நூடுல்ஸ் செய்யும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும், அதனால் எல்லாம் பக்கத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம ஒரு கடாயை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து டக் டக்குன்னு எடுத்து போட முடியும். அந்த சிக்கன் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் வந்து நான் முட்டை ஊற்றுறேன். பாதி வேகும் போது நம்ம வந்து என்ன பண்ணிடணும், கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சது போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த கிளு கிளுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த முட்டை பாதி வெந்தும் வேகாமல் இருக்கும்போதே நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சது போட்டுடலாம். போட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டுட்டு அப்புறம் ஒன்றா போட்டுடலாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணுங்க. இப்போ ஒன்றுன்னா கேரட்டு, கேப்சிகம், கேபேஜ், கேபேஜ் போட்டதுக்கப்புறம் உப்புத்தூள் தேவையான அளவு போடணும், போட்டுக்கலாம். சாட் மசாலா, கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லிப்பொடி, மிளகாய்த்தூள், நூடுல்ஸ் போட்டுக்கலாம். ஒரு பாதி போட்டிருக்கிறேன், அப்போ தான் கிளறிட்டு ஒரு பாதி போட்டு கிளறிட்டு மிச்சம் மீதி உள்ள ஒரு பாதி போட்டுக்கலாம். அப்போதான் வந்து கிளறும் போது கீழே கொட்டாமல் பார்த்துக்கணும், நம்ம ஸ்பீடாக கிளறுவோம் இல்லையா. கீழே விழுகாத மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுருந்து நம்ம கிளறும் போதே வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும், உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைனா சிக்கன் போட்டுக்கலாம், சிக்கன் இல்லாமையும் செய்யலாம், இதே மாதிரி நல்லாயிருக்கும். டமாட்டோ சாஸ் வந்து தேவைனா ஊற்றிக்கலாம், நான் ஊற்றிட்டேன், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.